ஃப்ரீயா கண்டென்ட்காக இருக்கவனுங்க. அவர் பேர் வந்ததுலேருந்து கேமரா மட்டும்தான் பார்க்குறாரு, நம்மளை பார்க்கவே இல்லை, அவுட் ஆஃப் ஹவுஸ் போதா அப்படின்னு அந்த அளவுக்கு. அப்புறம் உனக்கும் கேமராஸ் வைப்பானுங்க, பார்த்துக்க. ம், திட்டு அண்ணன் வந்து ஒரு ஒரு உள்ள மாதிரி அண்ணன் வந்து ஒரு முடிச்சு வச்சு அவ்வளோ கேப் விட்டுனா அவங்களே போட்டுருவாங்க டக்குன்னு. அந்த மாதிரி கேப் விட கூட டக்குன்னு சொல்லிடணும், அதான் போதும். நீ எவ்வளோ வந்தால் கல்யாணம் பண்ணிப்பேன் எவ்வளோ சம்பாச்சா? ஏன்பா இல்லை நித்யானந்தா மாதிரி? ஓ, அந்த மாதிரி போகலான். அந்த மாதிரினா எனக்கு புரியல. நித்யானந்தானா எப்படி? ஒரு பிக்கப் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் என்னன்னா, இந்த மாதிரி வந்து எங்கள் அம்மா வந்து என்னை எப்பயுமே கைவிட்டதில்லை அப்படின்னு அவங்க ஃப்ளோலேயே சொல்கிறாங்க. உங்களை யார் எப்போ ரொம்ப சப்போர்ட் பண்ணா? எங்கள் அம்மா எப்பயுமே என்னை கைவிட்டதில்லை அப்படின்னு டக்குன்னு நான் என்ன பண்ணேன், உங்கள் கையை கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சிட்டேன். பிடிச்சிட்டு லட்சக்கணக்கில் நம்ம சம்பாதிக்கிறது வந்து போவேன். அதெல்லாம் நம்ம வந்து அதெல்லாம் இறைவன் கொடுக்குற வரம் தான். டிபியில் பார்த்தாலும் எஸ்கேனா கூட இருக்கிறது, இன்ஸ்டாகிராம்லேயும் எஸ்கேனா கூட ஃபோட்டோ. எந்த ஏன் எந்த எதனால எஸ்கேனா வந்து அவ்வளோ இன்ஸ்பயர் ஆகும்? பரவாயில்ல, அது அப்படிதான் இருக்கும் எப்பயுமே. அது எப்படி உடனே அதை எப்படி சொதப்பாம கொடுத்துட்டோம்னா நம்மளை வந்து தூக்கி எங்கேயும் நிறுத்திட மாட்டாங்க, பெரிய பிரைம் ஷோல போட்டுற மாட்டாங்க. அப்படி ஓப்பனிங் சொதப்பி ஆரம்பிச்சாலும் அந்த இன்டர்வியூ நல்லா இருக்கும். சரி, ஓகே, ஃபைன். ம், ஹாய், ஹலோ, எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு சிப்ஸ் வித் செலிபிரிட்டி ஷோல வந்து யார் நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, வந்து அண்ணனை பற்றி சொல்லணும்னா, அண்ணன் வந்து திட்டு அண்ணன் வந்து ஒரு ஒரு உள்ள மாதிரி அண்ணன் வந்து ஒரு முடிச்சு வச்சு அவ்வளோ கேப் விட்டுனா அவங்களே போட்டுருவாங்க டக்குன்னு. அந்த மாதிரி கேப் விட டக்குன்னு சொல்லிடணும். அண்ணனை பற்றி சொல்லணும்னா, அண்ணன் வந்து என்னோட குருநாதர். அண்ணன் இன்டர்வியூ பார்த்து இது திட்டிருக்கலாம், என் அண்ணன் வந்து ஒரு மொழ மாதிரி அப்படின்னு. குருநாதர் அப்படி என்ன குருநாதர் என்ன? அவங்க குருவார அளவுக்கு என்ன? உங்க பிரணிகா அக்கா இன்டர்வியூ அதெல்லாம் பார்த்து நிறைய இன்ஸ்பயர் ஆகி ரோட்ல என்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதான் இவன் பிரணிகாக்காக பார்த்து ஏதோ பண்ணியிருக்கான், அவளுக்காக ரோட்ல எழுதிருக்கான், டக்குன்னு வந்து எனக்காக பார்த்தேன் அப்படின்ட்டு. உண்மையை பிரணிக்காக தானே பார்த்தேன். இல்ல அண்ணன், அண்ணன் அருண் கார்த்தி அண்ணன் ஒரு நேம், பிளாக் ஷிப், சினிமா. சரி, வேற என்ன இன்டர்வியூ இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்து உனக்கு இப்ப மாட்டோவர்? ஐயோ, நேத்து பிரணிகா இன்டர்வியூ பார்த்துருக்கேன். அதான் பார்த்தியா? அப்படி ஒத்துக்கணும் உண்மையா? சரி, இல்லைண்ணா, அப்படிலாம் இல்லை. சரி, சொல்லி முடிச்சிருக்கேன். சரி, அண்ணனை பத்தி சொல்லலாம். அண்ணன் வந்து என்னோட குருநாதர், பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக வந்து நடந்துட்டு இருக்காரு. இப்போ வந்து சொல்லணும்னா வந்து பிளாக் ஷிப் சினிமாவோட அடித்தூண். இவர் இல்லைன்னா பிளாக் ஷிப் சினிமாவே நடத்த முடியாதுப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம அருண் கார்த்தி இங்கே தான் த்ரில்லிங்கான இடம். இப்போ பிளாக் ஷிப் சினிமாஸே இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம், பிளாக் ஷிப் சினிமாஸே அழிஞ்சிருச்சு அப்படின்னு. அப்படி கிடையாது, பிளாக் ஷிப் இப்போ வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுது. சூப்பர், ஒரு மிகப்பெரிய மூவ் என்னன்னா, ஒரு சேனலாக பிளாக் ஷிப் டிவியாக மாறப்போகுது. ஸோ இதுதான் எங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக சொல்கிறீங்க, எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டு. இன்னும் எங்கள் விக்கியனை கூட எங்கேயுமே வந்து சில இடங்களில் ரிவீல் பண்ணியிருக்காரு, ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்கோம். அதுதான் உண்மை, பிளாக் ஷிப் டிவியாக மாறப்போகுது, ஒரு பெரிய டிவியாக. நம்ம சிங்கிள் சிப் சேனலை வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பிளாக் ஷிப் டிஜிட்டல் வந்து இப்போ பிளாக் ஷிப் சேட்டலைட்டாக மாறப்போகிறாங்க. எஸ், பிளாக் ஷிப் டிவியா வந்து மாறப்போகுது. ஆமா, சோ நம்ம அருண் கார்த்தி அண்ணா அவர் வாயிலே வந்து எக்ஸ்க்ளூசிவா சொல்லிட்டாரு. சோ வளவளன்னு பேசாம நான் வந்து டைரக்டா மில்க் ஷேக் எப்படி இருந்துச்சுன்னா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சரி, அது அதுக்கெல்லாம் விடுங்க, கேள்விக்குள்ளாம் போக முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த பிராங்க் எப்படி இருந்துச்சு? அதுதான், அது வந்து பிராங்க் பண்ணுறதுக்காகவே தயார்பட்ட முகங்கள். நம்பர் ஒன் அவரு, அவங்க பேர் ப்ரோ பாண்டி, விஜய் பாண்டி, முரட்டுத்தனமா விஜய் பாண்டியா? ஓகே, சரி சரி, முரட்டுத்தனமான ஒரு பிராங்க் ஸ்டார் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து விஜய் பாண்டியை வந்து ஹையர் பண்ணலாம். அவர் கையில் கட்டு போட்டலாம் வந்தது. தலைவா, அது பிராங்க்காகவா இல்லை உண்மையாக அடிபட்டுருக்கா? ஓகே, அது என்ன பிராங்க் பண்ணீங்க? அடிக்கிற மாதிரி தான் பிராங்க். நம்மக்கிட்ட அது பண்ணாத வரைக்கும் ரொம்ப நன்றி தலைவா. கடைக்குள்ள வந்து இந்த மாதிரி வந்து யார்கிட்ட கேட்டீங்க பெர்மிஷன் அப்படின்லாம் கேட்டது வந்து எல்லாமே புது பசங்க வேறு இல்லைங்க. ஸோ நீங்கள் உண்மையிலேயே பெர்மிஷன் கேட்க பண்ணீங்க போல, ஏன்னா எங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் நடக்கும். இந்த மாதிரி அனுபவம் நடந்திருக்கு, ரொம்ப நடந்திருக்கு. போய் எடுத்துக்கிட்டே இருப்போம், டக்குன்னு வந்து ஒருத்தர் வருவார், எங்கள் கொஞ்சம் ஓரம் பண்ணிடுங்க, லைட்டு மறைக்காதீங்க அப்படின்னா நான் தான் ஓனர், என்ன ஓரம் நிற்கிற சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சண்டை வருவார். அப்புறம் தான் அந்த கடையில் வேலை பார்த்தா ஒர்க்கர் பையன் வந்து அண்ணன் சாரி ஒரு தான் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன்லாம் வாங்கி கொடுப்பான். அப்புறம் நம்ம ஓனருக்கு கொஞ்சம் பில்டப் ஷாட்லாம் எடுத்து கொடுப்போம், நீங்கள் வாங்க, நாங்கள் வந்து கிம்பலில் போட்டு அப்படியே எடுக்கிறோம் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு கேஜிஎஃப் மியூசிக்லாம் போட்டு நம்ம லெஜண்ட் அண்ணாச்சி மாதிரி அவருக்கு எடிட் பண்ணி அவருக்கு அமைச்சு விடுவோம். அதுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்ட் ஆகிடுவார் நமக்கு, தம்பி சூப்பராக இருப்பா, என் ஒய்ஃபுக்குலாம் அமைச்சேன், அடுத்த தடவை நீங்களே வந்து எடுத்துக்கோங்க. இந்த இந்த டீசர் கட்டுக்கெலாம் வந்து பயங்கர ரெஸ்பான்ஸு, நீங்களே வாங்க பாடிக்கிட்டு நம்ம கடைக்கு வாங்க பாய்ப்பானோ வாங்க பாடுன்னு தோஸ்த் ஆகிடுவார் நமக்கு. அந்த மாதிரி நம்ம இந்த ஓனருக்கும் எடுத்து கொடுத்து கரெக்ட் பண்ணிடுவோம். ஓனர் வந்து பிராங்க் பண்ணது எப்படி இருந்துச்சு? ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு நான் இந்த பிராங்க், இது பிராங்க் இல்லை இது உண்மை தான் அப்படின்னு நம்பினதுக்கு காரணம் வந்து அந்த ஓனர் தான். ஏன்னா அவர் பாட்டு நின்றுருக்காரு, அவர் வந்து ஏதோ ஒர்க்கர் மாதிரி நிற்கிறாரு. நம்ம ஃபஸ்ட்டு ஜூஸ் கேட்ட உடனே அவர் வேறு போய் மாடியில் போய் மிக்சியை போட்டு கரகரான்னு போட்டு அரைச்சி
எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் கீழே வர ஒரு ஃபோன் அடிக்குது, ஃபோன் எடுக்கிறதா இல்லை ஜூஸை பார்க்கறதா தெரியாமல் ஓடி வந்து எப்படி ஒன்று பண்ணி கொண்டு வந்து வச்சிட்டாரு. என்ன சுவாரஸ்யம் தெரியுமா, அந்த ஃபோன் வந்து நம்ம தான் கால் பண்ணியிருக்காப்ல. அப்படியா? ஆமாம், அவர் கால் பண்ணலாம். இன்ஃபர்மேஷன் கோட் வேடா தான், கோட் வேடா, நீங்கள் மேலே போயிடணும். ஓ, அந்த மாதிரி அந்த மாதிரி. அப்பா, இவ்வளோ பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க. ஒரு மணியஸ்டோட ஒரு பயங்கரமான டீமாக இருப்பீங்க போல தான் நீங்கள். இல்லை பார்க்க எப்படி மணியஸ்ட் செட் ஆகுமா? ஆமாம் ஆமாம், பண்ணலாம். எல்லாம் முடிஞ்சு வந்து பாவமாக இருக்கு முடிஞ்சு, ஆனால் பெரிய பெரிய தப்புகள் பண்ணி தப்பிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் கட்டு இருக்கும் எல்லாருக்கும். இப்போ வந்து என்கிட்ட கேட்ட முதல் கேள்வி வந்து எனக்கு என்னென்னா வந்து எப்படி நீங்கள் வந்து இன்டர்வியூலாம் பண்ணுறீங்கல்ல, அந்த பிரணிகாக்கா இன்டர்வியூ. அதை பிரணிகாவை தாண்டி நான் வேறு இன்டர்வியூ பார்க்கலப்பா. எத்தனையோ இன்டர்வியூ இருக்குப்பா, சும்மா கணக்கு போட்டால் ஒரு 300 இன்டர்வியூவாவது இருக்கும். இருக்கும், சரி ஓகே. இன்டர்வியூ பண்ணும்போது இந்த இந்த லைனை சொன்னால் இம்ப்ரெஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில லைன்லாம் வந்து சொல்கிறீங்களா, அதெல்லாம் எப்படி உள்ளேருந்து வருதா நான் ஸ்கிரிப்டை யோசிச்சு வச்சு சொல்லுவீங்களா? சில பேருக்கு வந்து நம்ம ரொம்ப பிடிச்சவங்க இவங்களை இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு இருக்கவங்களாம் நம்மளே யோசிச்சு வச்சுருப்போம். டிஃபால்ட்டாக ஒரு பிக்கப் லைன் மாதிரி ஏதாவது யோசிச்சிருவோம். ஏன்னா நமக்கு ஸ்பாட்டில் தோன்ற அளவுக்கு நம்ம ஒன்றும் அந்த அளவுக்கு கவுண்ட்ரு ஸ்பெஷல் கிடையாது. நமக்கு போய் சொல்லக்கூடாது நம்ம இந்த பாலா கவுண்டர் அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி. அவர் பாலாலாம் வந்து நம்ம கொஞ்சம் மிகப்பெரிய ஃபேன் தான் பாலாகலாம். ஏன்னா அவருடைய அந்த கவுண்டர்ஸ் டைமிங்க்கு இல்லையா, நம்ம சும்மா பேசினா கூட அந்த அடி அடிப்பார். ஸோ அந்த மாதிரி நமக்கு டைமிங்லாம் கிடையாது, ஓரளவுக்கு வரும் டைமிங்கு. மற்றபடி வந்து கொஞ்சம் எழுதி வச்சுப்போம். ஹீமா பிந்து அவங்க வந்து கலர்ஸாக ஜி தமிழ் ஏதோ ஒரு சீரியல் நடிகாங்களா, ஏதோ சீரியல் நடிகாங்க, அவங்க வந்துருந்தாங்க. அவங்களுக்குலாம் அப்படி தான், அவங்களாம் வந்து அவங்களுக்குலாம் ஸ்பாட்லேயே தோணுச்சு அவங்க பிக்கப் லைன். அவங்களுக்கு ஒரு பிக்கப் லைன் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் என்னென்னா, இந்த மாதிரி வந்து எங்கள் அம்மா வந்து என்னை எப்பயுமே கைவிட்டதில்லை அப்படின்னு அவங்க ஃப்ளோலேயே சொல்கிறாங்க. உங்களை யார் எப்போ ரொம்ப சப்போர்ட் பண்ணால், எங்கள் அம்மா எப்பயுமே என்னை கைவிட்டதில்லை அப்படின்னு டக்கு நான் என்ன பண்ணேன், உங்கள் கையை கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சிக்கிட்டேன். பிடிச்சிட்டு 3 செகண்ட் உங்கள் கையை பிடிச்சி, எனக்கே உங்கள் கையை விட தோணல, 24 வருஷமாக உங்களை பார்த்துருவோம், உங்கள் அம்மாக்கு எப்படி உங்களை கைவிடத்தோம் அப்படின்னாலே அவங்களுக்கு டக்குன்னு உண்மையிலே ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. அவங்க லைட்டாக அது என்ன சொல்கிறது, ப்ளஷ்லாம் ஆகிடுச்சு அவங்களுக்கு. இந்த மாதிரி சில பேருக்கு தோணும், சில பேருக்கு வந்து இந்த பிக்கப் பண்ணிங்களாம் வந்து நம்ம எழுதிட்டு போகிறது தான். எழுதினு போய் அது டக்குன்னு அங்கே வாய் ரோல் ஆகி அது சொதப்போம், அப்புறம் அது திரும்ப அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. திரும்ப இன்னொரு வாட்டி எடுப்போம். அது அதுவும் அவங்க வில்லிங்காக இருந்தால் சரி, அவங்க சரி இல்லை விட்டுரு அதான் வரல இல்லை விட்டுரு அப்படின்ட்டாங்கன்னா சரி சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். சாரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அக்காவை மாற்றிடுவோம் டக்குனையும். ஓ, இப்போ நீங்கள் பண்ண லேட்டஸ்ட்டாக இன்டர்வியூவில் உங்களுக்கு பிடிச்ச இன்டர்வியூ, நான் இவங்களை பண்ண இன்டர்வியூ வந்து நல்லா இருந்துச்சுப்பா, எனக்கு எல்லாரையும் பண்ண இன்டர்வியூ விட இவங்க பண்ண இன்டர்வியூ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லுங்கன்னா எந்த இன்டர்வியூ சொல்லுங்கள்? அந்த மாதிரி நிறைய இருக்குது. ரெஜினா கிஷன் இருக்காங்களே அவங்க இன்டர்வியூ இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு டக்குன்னு நான் இப்போ கொஞ்சம் நம்ம இந்த நிறைய இதுவாக போனதுனால என்னோடய இன்டர்வியூஸே நானே கொஞ்சம் நிறைய மறந்துட்டேன். இன்டர்வியூவில் வந்து அது ரெஜினா அவங்க ரொம்ப பிடிக்கும். அப்புறம் செஃப் தாமோ அவர் வந்து வீட்டிலே போய் எடுத்தோம். ஸோ வீட்டில் எடுக்கும்போது அவர் வந்து அப்படியே அவர் பசங்க மாதிரி பார்த்துக்கிட்டாரு. காஃபி குடிங்க, மிச்சர் சாப்பிடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கர அப்படியே சாப்பிட்றேன். நம்ம கொடுக்குறாங்க, சாப்பிட வேண்டியதாங்க. செஃப் தாமோ வீட்டில் ஒரு காஃபி போட்டு கொடுக்குறாங்க, அப்படி போட்டு குடிச்சிட்டு மிச்சர் சாப்பிட்டு அவர் சாப்பாடுலாம் வேணுமான்னு கூட கேட்டார். இல்லை சார், நமக்கு வந்து இந்த கார்டை காப்பி பண்ணி உடனே எடிட் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண, நான் வந்து இன்னொரு தடவை வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிச்சரெல்லாம் வந்து ஒரு காலி கவர், அவருக்கு வந்து ஏதோ ஒரு லெட்டரில் அந்த லெட்டர் வெளியே எடுத்து அதில் கொட்டி கொடுத்தாரு. நான் அந்த லெட்டர் ஐசிஐசிஐ பேங்க்கில் வந்த லெட்டர் இது, அதுலேருந்து அப்படியே அந்த மிச்சர் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. போகிற அவுட்ஃபிட்லாம் வந்து பயங்கரமாக இருக்கு. போஸ்ட்டு மாசாப்ஷனோட ஒரு சில கேப்ஷன்லாம் கவிதையாக விடுறீங்களே, அதெல்லாம் யாருக்கு எனக்கு புரியலையே. அதெல்லாம் நெட்டில் யாரோ விட்டது, அதை எடுத்து நம்ம விட்டுருவோம் காப்பி அடிச்சு. இந்த இதெல்லாம் கேட்டிங்க அவுட்ஃபிட்டா, இது ஒன்றும் இல்லை, இதெல்லாம் யார் செலக்ட் பண்ணி தராங்க அதை சொல்லுங்க. ஒன்றும் இல்லை தலைவா, நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு ஐடி பையன் வேலை பார்க்குறான், நல்லா சூப்பராக வெல் செட்டில்டு. அவன் மாடியும் நம்ம மாடியும் கனெக்ஷன் தான். அவன் தங்கச்சிலாம் கிடையாது, தப்பா தெரியுங்க. ஜெனரேட் பண்ணுற கனெக்ஷன் ஆ அச்சிச்சு. அந்த மாதிரி இல்லை, ஒன் வேர்டு காமெடி, இந்த ஆன்லைன் காமெடி இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஆன்லைன் காமெடிஸ்லாம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து மாடி நமக்கு வந்து கொஞ்சம் இதுதான், அப்படி தாவனா போயிடலாம். தம்பி அடிக்கடி கொஞ்சம் உண்மையிலே தான் சொல்கிறேன், தம்பி அடிக்கடி கொஞ்சம் மாடியில் ட்ரெஸ் எல்லாம் காயப்படுவாப்பில். டக்குன்னு அவர் போட்டிருக்க அவுட்ஃபிட்டை தாண்டி எது நல்லாயிருக்கும் இன்றைக்கி நமக்கு கரெக்டாக இருக்கும், அதை மட்டும் நான் எடுத்து போட்டு 4 மணிக்கு தம்பி வந்து ஷிஃப்ட் முடிஞ்சிடும். தம்பிக்கு 6 மணிக்கு வந்துடுவான் வீட்டுக்கு. இப்போ நான் 4:30க்குலாம் போயிட்டு அதே மாதிரி எப்படி இருந்தது அந்த மாதிரி கொடியில் மாட்டு வந்துடுவோம். என்ன காலில் காயப்பட்டதுன்னு இன்னும் காயலை கையில் காஞ்சக்கு பிறகு நம்ம எடுக்கிறது காயம் போட்டு வரும். அப்படியா திருப்பி தோச்சு காயப்படுவீங்க? தோய்க்கலாம் வேணாச்சே, அது எதுக்கு நமக்கு? நம்ம வேலை எடுத்தோமா திரும்ப வச்சோமா, அவ்வளோதான். எக்ஸ்ட்ராலாம் பண்ணக்கூடாது, நம்ம தோய்ச்சலாம் வைக்கூடாது. அது தப்புங்களா? காஸ்ட்யூம் நீங்கள் எடுக்கிறீங்க பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு டிஷர்ட்டை திருடுறீங்கன்னா திரும்ப அதை கொண்டு போய் வச்சுருங்க, அதே பெரிய விஷயம். அது தோச்சி வைக்கணும்லாம் தேவையில்லை. நம்ம ஏன்னா நிறைய பேர் வைக்கவே மாட்டுறாங்க, இது எங்கே தூக்கி வந்தது பார்த்தியா? அதான் திரும்ப வாங்கிக்கோங்க ப்ரோ, அப்புறம் தரமாட்டான். அந்த மாதிரி தான். ஓகே ப்ரோ, இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு ரொம்ப நாள் ஒரு கேள்வி இருக்குது. தலைவனுக்கு வந்து எப்போ கல்யாணம் ஆக போகுது? சிங்கிளாக கம்மிட்டடா, பிரேக்கப்பா என்ன பண்ணுறீங்க? இது ஏன்ப்பா கேட்குறீங்க? எல்லா இடத்துலையும் போனாலே இதை கேட்டு ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணுறாங்கப்பா. கல்யாணம் நம்ம என்ன கல்யாணம் பண்ணுற மாதிரி இப்போ நம்ம வெளியே என்ன என் BMW கார் நிற்குதா? இல்லை அப்படி அதில் வந்தீங்க பார்த்தியா? இதில் வந்தேன், நீ தான்
கல்யாணம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு லெவல் போனோம். இப்போ தான் ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன நாகரிகங்களாக பண்ணி இப்போ தான் அடுத்து ஒரு பிளாக் ஷீட் டிவியாக வரும், அதில் ஷோஸ்லாம் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கோம். அப்படியே ஒரு நல்ல லெவல் வந்துட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு மாதம் ஒரு நல்ல சம்பளம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து கல்யாணம் பண்ணலாம். 5 லட்சம் 6 லட்சம் அவ்வளோலாம் வந்தால் நம்ம வந்து விக்கியன்ட்ட கேட்க வேண்டியதானே, இது ஒரு கோரிக்கையாக விக்கியன்னா எனக்கு ஒரு மாதம் நீங்கள் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் சம்பளம் தாங்க அப்படின்னு சொல்லி கேமரா கேட்குறேன். அவருக்கே அவ்வளோ இருக்காது, அதுதான் அங்கே மேட்ரு. அதில் நான் போய் அவர்கிட்ட 5 லட்சம்னு கேட்கும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, ஏன்ப்பா எதுவும் கடை எதுவும் போட போறியா வெளியே போய் இங்கேருந்து போய் அப்படின்னு கேட்டுருவாரு. மாத சம்பளம் ஓரளவுக்கு டீசெண்டாக ரொம்ப லட்சக்கணக்கில் நம்ம சம்பாதிக்கிறது வந்து போவேன். அதெல்லாம் நம்ம வந்து அதெல்லாம் இறைவன் கொடுக்குற வரம் தான். ஓரளவுக்கு டீசென்ட் சம்பளம் வந்தால் நீ கேட்டது கல்யாணத்துக்காக தானே, கல்யாணத்துக்கு இவ்வளோ வந்தால் போதும். நீ எவ்வளோ வந்தால் கல்யாணம் பண்ணிப்பேன், எவ்வளோ சம்பாதிச்சா? ஏன்ப்பா இல்லை நித்யானந்தா மாதிரி? ஓ அந்த மாதிரி போகலான். அந்த மாதிரினா எனக்கு புரியல. நித்யானந்தானா எப்படி கல்யாணம் பண்ண? இப்போ அவரோட லைஃப் ஹிஸ்டரி நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க, எவ்வளோ பெரிய ஆள் அவரு. சரி அந்த மாதிரி நம்ம லைஃப் ஹிஸ்டரி ஒரு நாள் வரும், கண்டிப்பாக வரும், ஒரு நாள் இன்டர்வியூ பண்ணி. ஆனால் இன்னும் சரி அருண்காதி என்னோட பண்ணது வந்து ஒரு லைஃப் ஹிஸ்டரியே கிடையாது, இது ஒரு பார்ட்டு தான் உனக்கு. இதுக்கப்புறம் நீ பெரிய பெரிய ஆளில் வந்து ஹீரோஸ் எல்லாம் இன்டர்வியூ எடுக்க போகிற, பெரிய பெரிய ஆட்கள் வந்து நீ இன்டர்வியூஸ் எடுக்க தான் போகிற, அதெல்லாம் உனக்கு வந்து ஹிஸ்ட்ரியாக வரும் இதில் நெட்ஃப்ளிக்ஸில். இந்த நித்யானந்தா மாதிரி வரணும்னு அது பிளான் பண்ணாத. இல்லைண்ணே கல்யாணம் சரி, ஏன்னா இப்போ கேமரா வச்சாங்க பார்த்தியா, எங்கே வச்சான்னு தெரில பாரு. அந்த மாதிரி நாளைக்கு நிறைய இடத்துல வைப்பாங்க உனக்கும், உங்கள் பசங்களே வைப்பானுங்க கண்டென்ட். எனக்கு புரியல, ஏன்னா எல்லாம் தீயா கண்டென்ட்டுக்காக இருக்கவனுங்க. அவர் பேர் வந்ததுலேருந்து கேமரா மட்டும் தான் பார்க்குறாரு, நம்மளை பார்க்கவே இல்லை, அவுட் ஆஃப் ஹவுஸ் போதா அப்படின்னு அந்த அளவுக்கு. அப்புறம் உனக்கும் கேமராஸ் வைப்பானுங்க பார்த்துக்க, அப்புறம் சங்கட்டம் ஆக்கிடுவேன். ஆமாம் சரி ஓகேண்ணா. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லலை. இப்போ நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுற அப்படின்னு சொல்கிறீங்க, கல்யாணம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பொண்ணு இருக்கணும், பொண்ணு இருந்தால் தான் கல்யாணம் பண்ண முடியும். அந்த பொண்ணை நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு பொண்ணை சூஸ் பண்ணி வச்சுட்டா என்ன, அந்த மாதிரி சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா? அதாவது நம்ம புதுசாக செலிபிரிட்டியை எப்படி கேட்போம்னா, பொதுவாக சிங்கிள் கம்ப்யூட்டர் டக்குன்னு ரேப்பிட் ஃபயரில் கேட்டுருவோம், தம்பி இப்படி வராப்பில் அப்படி இப்படி பெருசாக எழு, ஓ நீ அப்படி வரியா, அந்த மாதிரி. அதெல்லாம் இல்லை, இப்போ பார்த்து வச்சுருக்கோம், பார்த்து வச்சுருக்கோம். ஓரளவுக்கு நல்லா வந்துட்டோன்னா வந்து கல்யாணம் பண்ணிப்போம். சரி பண்ணா ராம்நிஷா தண்ணா, இப்போ அசாத் கான் வந்து புதுசாக ரீசெண்டாக ஜாயின் பண்ணி ஒன் இயர் கிட்ட ஆக போகுது. எனக்கு அசாத் கான் கண்ணா வந்து எப்படின்னா வந்து இப்போ ஃபன் பண்ணுற லாக் பண்ணுறாங்கன்னா, அசாத் கண்ணா வந்து பயங்கரமாக அவரை வச்சு செஞ்சு விட்டுருவார். விஜய் சித்துவண்ணா அவர் ஆன் ஸ்க்ரீனும் அப்படி தானா, ஆஃப் த ஸ்க்ரீனும் அப்படி தான் இருப்பார். சித்துவண்ணா அசாத் கான், அசாத் கானா அசாத் கான் ப்ரோ ஆஃப் ஸ்க்ரீன் அப்படி தான், ஆன் ஸ்க்ரீன் அப்படி தான், வேறு வேறு மாதிரி கிடையாது. அதிர்ச்சியன் ப்ரோ கூட ஓரளவுக்கு ஆஃப் ஸ்க்ரீனில் கொஞ்சம் வேறு மாதிரி இருப்பாப்பில், வேறு மாதிரினா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆன் ஸ்க்ரீன் போயிட்டால் பயங்கர கோமாளியாக மாறுவாப்பில். பட் அர்ஷத் கான் வந்து அப்படி கிடையாது, ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் கோமாளியாக தான் இருப்பார், ஆன் ஸ்க்ரீன்லேயும் கோமாளியாக தான் இருப்பார். செம்ம ஜாலியாக பழகுவார். அவருக்கு அந்த சித்தனைக்கிட்ட ஒரு நாள் அடி வாங்கலைன்னா அவருக்கு வந்து அந்த நாளே ஓடாது, அந்த மாதிரி தான். ஸோ அவங்க காம்போ வந்து பயங்கரமாக இருக்கும். ஆமாம் அது அர்ஷத் கான் வந்து எப்பவுமே அப்படி தான். இப்போ கூட எங்கள் சினிமாஸ் ரூமை ஹைஜாக் பண்ணிட்டு அவங்க உட்காந்து அங்கே வேலை பார்த்துருக்காங்க, இனிமேல் ஃபன் பண்ணுற ரூம் இது அப்படின்னு சொல்லிட்டு. சிங்கப்பூர்லேருந்து வந்துட்டாங்களா? ஆ வந்துட்டாங்க. இப்போ அடுத்த ட்ரிப் எங்கே, அடுத்த ட்ரிப் எங்கேன்னு தேடிட்டு இருக்காங்க, போயிடுவாங்க எப்படியும் கண்டிப்பாக. இந்த க்ரூஸ் ஷிப் வேற இப்போ புதுசாக விட்டுருக்காங்க, மேபி அதில் ட்ரை பண்ண சான்சஸ். நீங்கள் ஏதாச்சும் போக வேண்டியதுன்னா அசாத் கான் சேர்த்துக்க மாட்டாங்க தலையா. சீரியலில் வந்து எப்படின்னா இவருக்கு பதிலாக இவர் மாதிரி அசாத் கான் பதிலாக அருண் கார்த்தி தான். நானும் ஒரு நாள் கேட்டுன்னு இருக்கேன், அவரே வேற ஒருத்தருக்கு பதிலாக வந்தார் தான் போல அசாத் கானே. அதனால என்ன பண்ணுறாருன்னா, ராம்நிஷாந்த் ஷெரீஃப்லாம் வந்திருந்தாரு, அவங்களுக்கு பதிலாக தான் வந்திருக்காரு, அதனால விட்டு கொடுக்க மாட்டுறாரு அந்த இடத்த. இப்போ பொதுவாக வந்து இப்போ அந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக அவங்களோட இணைஞ்சு போனது வந்து எங்கள் விக்கியன் தான், சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்தார். ஆமாம் பார்த்துருந்தேன். இப்போ பசங்களுக்கு வந்து என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க, லவ் பிரேக்கப்லாம் என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க? நம்ம நம்மளே ஃபுல்லாக இன்ஸ்டாகிராமில் ஃபுல்லாக மோட்டிவேஷன் கோட்ஸ் எல்லாம் போட்டு சுற்றின்னு இருக்கோம், டவுன்லோட் பண்ணி. நம்ம வந்து பெரிய அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இல்லை. இப்போ இருக்க பசங்களுக்கு அட்வைஸ்னா, எனக்கு இப்போ வரைக்கும் பிளாக் ஷிப்பில் வந்து நிறைய பசங்க வந்து ஆங்கரிங் அப்படின்லாம் சொல்லிட்டு எல்லாமே கேட்குறாங்க. ஸோ அதுதான் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, மீடியாக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அவங்க படிச்சிருக்காங்களே அந்த படிப்பு, அவங்க என்னவோ படிச்சிருப்பாங்க மேபி. இப்போ விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸை தாண்டி சொல்கிறேன், மிச்சம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே மெயினாக அவங்க அந்த இன்ஜினியரிங் ஒர்க்கை பண்ணிவிட்டு இந்த சினிமா வந்து சைடாக வச்சுக்கணும், புரியுது, செகண்டரியாக அதை வச்சுக்கணும். அவங்க ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு படித்த வேலைக்கான விஷயத்த தான் வந்து அவங்க ஃபஸ்ட்டாக வச்சு. என்ன ரீசன் சொல்கிறீங்க? அதுதான் நாளைக்கு, ஏன்னா நம்ம வந்து மீடியா வந்து டைம் எடுக்கும்,
சக்ஸஸ்க்கு வந்து கண்டிப்பாக டைம் எடுக்கும். அது 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம், 6 வருஷம் கூட ஆகலாம், 10 வருஷம் கூட ஆகலாம், ஒருத்தருக்கு டைம் எடுக்கும். 10 வருஷம் கழிச்சு எங்கேயோ இருக்கலாம், பட் ஆனால் அந்த 10 வருஷம் வரையும் அந்த டைம் இருக்கலாம். அந்த டைம் வந்து நம்ம டேக்கிள் பண்ணுறது, அந்த டைம் வந்து கடந்து வர்றது நமக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா நமக்கு இப்போ நீ கேட்ட மாதிரி கல்யாணம் எப்போ பண்ண போறீங்கன்னு கேட்டேன், இப்போ எனக்கு அது இப்போ ஆல்ரெடி வந்துருச்சு இப்போ அந்த இதுவும், அதனால் அந்த மாதிரி சில விஷயங்கள் வரும். அப்புறம் ஃபேமிலி, அப்பா அம்மா வந்து நம்ம படிக்க வச்சேன் எப்படி போயிட்டுருக்காங்க அப்படின்னு, ஒன்று வீட்டில் நல்லா வெல் செட்டில்டு எல்லாமே இருக்குது, நீ என்ன வேணால் பண்ணு தங்கோ அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே, இல்லை வீட்டில் வந்து என்னை கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க அப்படின்னும் போது வேலைக்கு போயிட்டு இதை சைடாக ஆங்கரிங் வந்து நம்ம சைடாக வந்து பண்ணிக்கலாம். இப்போ எப்படி நான் ஆஃபீஸில் லஞ்ச் டைமில் வந்து இப்போ இன்டர்வியூ கொடுக்குறேன், இந்த மாதிரி நீங்கள் சைடாக வந்து இன்டர்வியூ பண்ணிக்கலாம். அதுதான் பெருகா பசங்களுக்கு சொல்கிறது. சூப்பர்ண்ணா. எஸ்கே அண்ணா, எஸ்கே அண்ணாவோட பயங்கரமான ஃபேன் எனக்கு தெரியும். தளபதி, ஆக்சுவலாக நீங்கள் தளபதி ஃபேனு தெரியும். எஸ்கே அண்ணா வந்து உங்களுக்கு ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன். டிபியில் பார்த்தாலும் எஸ்கே அண்ணா கூட இருக்கிறது, இன்ஸ்டாகிராம்லேயும் எஸ்கே அண்ணா கூட ஃபோட்டோ. எந்த எந்த எதனால எஸ்கே அண்ணா வந்து அவ்வளோ இன்ஸ்பயர் ஆனாங்க? எஸ்கே நம்ம வந்து எஸ்கே அண்ணா வந்து உண்மையிலேயே எனக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் எஸ்கே அண்ணா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம விஜய் டிவிலாம் வந்து பார்க்கும்போது, விஜய் டிவி பார்க்கறது பார்க்க வச்சதே பாதி நம்மள மாதிரி பசங்களை பார்க்க வச்சதே அவர் தான். அவர் பண்ண ஷோஸ்னால அவரை நம்ம பார்த்தோம், அதிகமாக லைக் பண்ணோம். விஜய் டிவியில் பெரும்பாலுமே நிறைய ஷோஸ் நல்ல நல்ல ஷோஸ் வரும், அதில் இவர் பண்ண ஷோஸை தேடி போய் எல்லாருமே பார்த்தோம். ஸோ அந்த ஒரு மேட்ரு. அதுக்கப்புறம் அதே தான், ஒரு இன்ஜினியரிங் படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு, ஒரு அவர் ஒரு மிடில் கிளாஸாக தான் இருந்தார், அப்படியே அப்பா இல்லாமல் இருந்தார், ஃபேமிலியை பார்த்துக்கிட்டாரு, அப்படியே டெலிவிஷன்லேருந்தே அடுத்த கட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணி ப்ரூவ் பண்ணி அப்படியே அடுத்த கட்டமாக போய் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஸ்டார் ஆகிருக்காரு. ஃபேன் இந்தியா அளவுக்கு இப்போ ஒரு படத்தை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணலாம், அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காரு. இது சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது மீடியாவில். ஸோ இதுதான் எனக்கு வந்து அவரோட ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். நிறைய அவர் படம் நடிக்கட்டும், அவருக்கு இது வராது அது வராதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க, ஆனால் அதெல்லாம் வர வச்சு காட்டினார். ஸோ அது மாதிரி ஒன்று, அந்த மாதிரி தான் நமக்கும் வந்து உனக்கு அது வரல இது வரலன்னு சொன்னாங்கன்னா நம்மளும் அவர் மாதிரி நம்ம பண்ணி காட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்பிரேஷனு. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி அவருக்கு நான் வந்து, நான் ஆக்சுவலாக நானே இந்த இதில் மீடியாவில் போகும்போதே நானே யோசிச்சிருக்கேன், சரி நமக்கு ஒரு வேலை இதெல்லாம் வந்து செட் ஆகும் போகலாம், ஒரு ஒருத்தருக்கு ஒரு மாதிரி நடக்கலாம், நமக்கு அந்த மாதிரி நம்ம தலையெழுத்து என்ன இருக்கோ அதுதான் நடக்கும் அப்படின்னு நான் யோசிப்பேன். அப்போ ஒரு வாட்டி நான் எஸ்கே நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த ஷோ ஃபுல்லாக நான் தான் ஸ்கிரிப்ட்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன் கனாக் ஸ்பெஷலுக்கு, பட் அவர் பார்க்க முடியல, ஃபோட்டோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஒரு எடுத்தேன் ஆனால் அது வந்து இதுவாகிடும், பிளர் ஆகிடுச்சு அந்த ஃபோட்டோ. இன்ஸ்டாவில் கூட போட்டிருந்தேன். அப்போது அதுக்கப்புறம் எனக்கு சும்மா கீழ அவர் பக்கத்துலேயே உட்காந்து டிஎஸ்எல்ஆரில் நல்லா சூப்பராக சூப்பராக ஒரு ஃபோட்டோ கிடச்சிது எனக்கு. அதுதான் எனக்கு வந்து உண்மையிலேயே சம மொமெண்ட்டு. அப்போ வந்து நான் ஒரு கேப்ஷன் எடுத்து வச்சுருந்தேன், வென் லைஃப் கெட்ஸ் பிளரி அட்ஜஸ்ட் யுவர் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏதாவது ஒரு ஃபோட்டோக்கு நம்ம போடணும் அப்படின்னு கரெக்டாக இந்த ஃபோட்டோ எனக்கு மாட்டுச்சு. அவர் கூட பிளராக இருக்க ஃபோட்டோவை போட்டு, வென் லைஃப் கெட்ஸ் பிளரி அட்ஜஸ்ட் யுவர் ஃபோக்கஸ் அப்படின் போட்டு அடுத்த ஃபோட்டோ ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எஸ்கே கூட நல்லா இருக்க ஃபோட்டோ இருக்கும். அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய அப்படியே அவர் அண்ணன் மாதிரி செலிபிரிட்டி மாதிரி பார்த்தவர் ஒரு அண்ணன் மாதிரி ஆகிட்டார். அடிக்கடி பார்த்து ரெகுலராக பேசுவார். ஆ, இப்போ கூட மனம் இந்த ஷூட்டுக்கு வந்தார், இதே ட்ரெஸ்ஸில் தான் அவர் கூட ஒரு ஃபோட்டோ இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா பேசுவார். டான்ஸ் ஸ்பெஷல் மூமெண்ட் கூட நீங்கள் ஆமாம் நாங்கள் தான் பண்ணோம், அதுவும் பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம எஸ்கே அண்ணன் மாதிரி ஒரு 10 வருஷம் கழிச்சு எஸ்கே அண்ணன் பெருசாக ஆன மாதிரி, இப்போ நம்ம ஏகே வந்து இன்னொரு 10 வருஷம் கழிச்சு வந்து ஏகே அருண் கார்த்திக் பிரதர் வந்து இன்னொரு 10 வருஷம் கழிச்சு, ஸோ நம்ம ஒரு பெரிய ஆளா என் படம் இது மாதிரி சத்யம் சினிமாஸில் வருண்டா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்ம தான் வச்சுக்கணும் காசு போட்டு, ஆள் கொஞ்சம் காசு போட்டு சார் சரிங்க ஒரு பேனர் வச்சுக்கோ சார் ப்ளீஸ் சார் அப்படின்னா கூட நம்ம கீழே தான் கொடுப்பாங்க இடம், அவ்வளோ பெரிய இடம் கொடுக்க மாட்டாங்க. அப்படிலாம் இல்லை, அவர் ஜேர்னி வேறு, அவர் லெஜண்ட், அவர் எங்கேயே போயிட்டார். நம்ம வேலையை அப்படியே பண்ணுறோம், அது எங்கே கொண்டு போய் நிறுத்துது பார்ப்போம். சத்தியம் தேட்டரில் அட்லீஸ்ட் ஒரு இந்த தேட்டர்லேயாவது ஒரு என்ன தேட்டரு தாம்பரம் வித்யா தேட்டர்லேயாவது அங்கே வேறு மாதிரி படங்கள்லாம் ஓட்டினாங்களோ தெரியும் எனக்கு. இல்லை இல்லை, அதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அப்பான டைம் அது தேட்டர்லேயே கோஷப்பான அந்த மாதிரி ஓட்டினது. அட்லீஸ்ட் ஒரு சின்ன தேட்டர்லேயாவது நம்ம பேனர் வரணுன்றதான் நம்ம ஆசை, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. சும்மா கிளி ஷோ பண்ணீங்க, சும்மா கிளி ஷோவில் வந்து இப்போ கூட இன்ஸ்டாகிராமில் வந்து பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. எஸ்கே அண்ணா போனால் அந்த ஒரு காமெடி பண்ணுவார், நம்ம சுட்டியர் வந்து போனால் அங்கே எல்லாம் நல்லா இருக்குது, அங்கே என்ன நல்லா இருக்குது அந்த அது வேற லெவலில் இன்னும் வரைக்கும் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. என்ன ரீசன்? அந்த ஒரு கட்டு மட்டும் பயங்கர ட்ரெண்டிங்கு, அதில் எல்லாருமே செட்டு, அதில் எல்லாருமே ஒரு விஷயத்தை லைக் பண்ணி சொல்லியிருப்பாங்க, அது கொஞ்சம் அப்படியே டபுள் மீனிங்காக போய் அது பயங்கர ட்ரெண்டு. அதுதான் அது எஸ்கே அண்ணா தான் ஃபஸ்ட்டு ஃபுல் கிரெடிட்ஸ் அவருக்கு தான், அன்றைக்கி ஷோவே ஃபுல்லாக பயங்கரமாக ஸ்டீல் பண்ணார். வந்ததுலேருந்து எல்லா கண்டென்ட் கொடுக்குறதுலேருந்து, என்ன கலாக்கிறதுலேருந்து, என் கூட பண்ண அந்த என்னோடய ஃபீமேல் கண்டிஷன் அந்த ஷாமினி ஒருத்தவங்க என் பேர் அவங்கள கலா பேசுவேன். நீ பிரணிகாவை பற்றி பேசுவ, ஷாமினி பற்றி பேசுவ, யாரை பற்றி தான் பேசாமல் இருக்கு? நம்ம ஆன்லைனில் ஒரு வாட்டி இன்டர்வியூ பண்ணோமா சொல்லிடுவோம், ஷாமினி அக்காவோட பெரிய ஃபேன். ஆமாம், அதான் பிரணிகாவை மிஸ் பண்ணிட்டேன், இப்போ நேரில் கூப்பிட்டு பிரணிகாவை பற்றி கேட்குறேன். சாமினி அக்கா உண்மையாக சொன்னால் சாமினி அக்கா எனக்கு ஒரு க்ரஷ் மாதிரி. அதுதான் போட்டேன், அவ்வளோதான். நான் இது சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, சாமினி தான் இதுக்கு பதில் சொல்லணும்.
பயங்கர லஃபம் போச்சு. அதுல சசிகுமார் சார் வந்து செக்மெண்ட்ல வந்து அவர் வந்து எனக்கு வாட்ச் கொடுத்தாரு, வாட்ச் கிஃப்டா கொடுத்தாரு. அவர் போட்டிருந்த வாட்சை வந்து எனக்கு கைட்டி கொடுத்தாரு. அது வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. அவர் என்ன பண்ணாருன்னா, ஃபஸ்ட்டு என்னோடய வாட்ச் ஏதோ ஒன்று கைட்டி கீழே வச்சு ஏதோ டேர் மாதிரி அந்த பொண்ணை வந்து ஏதோ எட்டி ஒதுக்கி வச்சார். அதுக்கு வந்து அவர் டக்குன்னு என்ன பண்ணார்னா, நான் இங்கே வா பையன் நல்லா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ச் நான் உனக்கு பிரசன்னா தராடி, இங்கேருந்து உனக்கு நேரம் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்சை கொடுத்தாரு. அந்த வாட்சை வாங்கினோடனே ஒரே இன்ஸ்டாகிராமில் அதை பார்த்துட்டு எல்லாரும், பிரதர் அது என்ன வாட்ச், ரோலெக்ஸ் வாட்சா, பிரதர் அது எவ்வளோ வாட்ச், ஸ்மார்ட் வாட்சா அப்படி அப்படின்னு. சரி நானும் பார்த்துருந்தேன், வேறு என்ன சொல்லலாம், கொஞ்சம் பில்டப் இல்லை நார்மல் வாட்சாம்பு அப்படி சொல்லலாமா, இல்லை எல்லாரையும் கொஞ்சம் வைத்தறிச்சல கெடுப்பேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிட்டேன். அது ஒரு இம்பார்ட்டண்ட் பிராண்டு, அது அது ஃபாரின் வாட்ச் தான் அது. அது ஒர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 1.6 lakhs ஒன்றும் வருது அப்படின்னு சொல்லி விட்டேன். அன்னிலேருந்து ஃபுல்லாக எல்லாம் அந்த வாட்சங்க வாட்சங்க வாட்சங்கன்னு கேட்டனே தான் இருந்தாங்க. ஆனால் அது அவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட் வாட்ச் கிடையாது, அவர் கட்டியிருந்த ஒரு நார்மல் வாட்ச். அவருக்கு யாரும் கிஃப்டாக கொடுத்த வாட்ச், சமுத்திரக்கன்யன் கிஃப்டாக கொடுத்த வாட்ச். ஆஹா இல்லை இல்லை, அது வேறு. அது வேறு, அவர் அதை சொல்லி தான் கொடுத்தாரு. இந்த மாதிரி எனக்கு ஒரு என் நண்பன் வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தான், நான் உனக்கு ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. முடிக்க போகிறான், இவ்வளோ இந்த மொமெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. நான் கூட ஏதோ டாஸ்க்லாம் கொடுத்துருவான்னு வச்சு பயந்துட்டேன். தான் ரீசெண்டாக பண்ண, அதுக்கு தான் அந்த ப்ராங்கே அது போதும். எப்போ ப்ராங்க் போதுண்டா, எப்பா டாஸ்க் யோசிச்சு ராபிட் ஃபயர் ஏதாச்சும் ட்ரூத் ட்ரூத்தா முடிச்சாச்சு அவ்வளவுதான். எதுக்கு ட்ரூத் ஆர் டேர் வந்து நம்ம இப்படி சுத்தி விட்டு விளையாடுவாங்க, அது வேலைக்கு ஆகாது. இல்ல ராபிட் ஃபயர் வேணா கேளு, இது ட்ரூத் ஆர் டேர் பண்ணலாம், நல்லா இருக்கும். ட்ரூத் ஆர் டேர் நம்ம இங்கேயே குள்ள தான் விளையாடிக்கணும். போன் கால், போன் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நான் யார்கிட்ட பண்றது, சாமி அக்கா சாமி பண்ணி என்னத்த பேசுறது. சரி ஓகே ஃபைன், சரி அப்ப முடிச்சலாம்னா, டைம் ஆயிடுச்சு. சரி போன்டா. சரி ஓகே ஃபைன், முடிச்சலாம். சரி ஓகேண்ணா, ஃபைனலாக வந்து இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் உங்களோட ஐடியாஸ் தாட்ஸ் எல்லாமே சொன்னீங்க. பிளாக்ஷிப்புக்குள்ளே நீங்கள் வரணும், பிளாக்ஷிப்புக்குள்ளே வந்தால் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எப்பவுமே காத்திருக்கும். பிளாக்ஷிப் டிவி வேறு லான்ச் பண்ண போகிறீங்க. ஆமாம், ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? கண்டிப்பாக இப்போ பிளாக்ஷிப் வந்து அடுத்து பிளாக்ஷிப் டிவியாக மாறப்போகுது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்த மாதிரிலாம் இல்லாமல் காலையில் ஆன் பண்ணால் ஒரு டீ ஒரு அந்த மாதிரி, அதுவே கொஞ்சம் இன்னோவேட்டிவாக பிளாக்ஷிப் பண்ணால் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்கு சர்ப்ரைஸாக. அந்த மாதிரி ஃபுல்லாக நைட் வரையும் இதில் நிறைய ஷோஸ் வருது. இதில் நாங்கள் நான் நிறைய ஷோ பண்ண போகிறேன். ஸோ அதுதான் இதுக்கு நிறைய, இப்போ ரீசெண்டாக பிளாக்ஷிப் மெகா ஹண்ட்னு நடத்துனாங்க, அதுலேயும் நிறைய பசங்க வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக கால் வரும், ஏன்னா இந்த ஒர்க் போயிட்டுருக்கு, நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க இன்னும் எந்த அப்டேட்டுமே இல்லைன்னு, எல்லாருக்குமே கால் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே பிளாக்ஷிப் வந்து எல்லா யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி மீடியாவில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு இருக்க பசங்களுக்கு கண்டிப்பாக பிளாக்ஷிப் வந்து பிளாக்ஷிப்போட கதை திறந்தா இருக்கும். நீங்கள் எப்போனா வரலாம், விற்கணும் நான் பார்க்கலாம். இந்த இப்போ உடனே வந்துடுறேன், அதுக்குன்னு இவ்வளோ வேகம் வேணாம், கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சுட்டு கூட நீங்கள் வரலாம். இல்லை யோசிச்சுட்டு வரலான்னா சரி நம்ம இன்னும் படிக்கலாமா, இல்லை ஸ்ட்ரைட்டாக பிளாக்ஷிப் போயிடலாமா, அப்படிப்பட்ட யோசனை. பிளாக்ஷிப்பே வரலாமான்ற யோசனைலாம் கிடையாது, வந்தீங்கன்னா நல்லா பார்த்துப்பாரு. விற்கணும் தம்பி எப்படி பண்ண, தம்பியை பற்றி ஒரு நாள், தம்பி சூப்பராக வந்து விஜய் தம்பி வந்து அற்புதமாக பண்ணியிருக்காப்புல. தொடர்ந்து நிறைய விஷயங்கள், ஃபஸ்ட்டு ஜூம் இன்டர்வியூ ஆரம்பித்தார், அதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி ரெண்டு கேமரா வந்து வாங்கிட்டு வந்ததா தூயின்னு வந்ததா, ஆஃபீஸ் கேமரா, ஆஃபீஸ் கேமரா, ஆஃபீஸ் கேமராவை கொண்டு வந்து பசங்க பையன் வச்சு பண்ணிகிட்ருக்காப்புல. நல்லா பண்ணுறாப்புல, நல்ல ஃப்ளோ இருக்குது, நல்லா கரெக்டாக பேசுகிறீங்க. அதாவது கெஸ்ட்டு வந்து ஹேட் பண்ணாமல் பேசுகிற மாதிரி ரொம்ப நல்லா பேசுகிறீங்க. ஆள் கொஞ்சம் லுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கீங்க. போகிற போக பார்த்தா ஹரிஷ் கல்யாண் மாதிரி ஃபேன் பேஸ்லாம் வந்துடும் நினைக்கிறேன். நாலு பொண்ணுங்க ஏதாச்சும், நாலு பொண்ணுங்க, நாலு பொண்ணுங்க என்ன பண்ணுவான், நாலு பொண்ணுங்க விஜய் பார்க்குற மாதிரி ஏதாச்சும். அதான் தம்பி, இது ஒன்று மட்டும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம், ஏதாவது ஒன்று சொல்ல வந்தால் சீக்கிரம் சொல்லி முடிச்சிடலாம். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே அண்ணன் ஒரு அப்படின்னு பாஸ் பண்ணும்போது ஒரு பீப் வருது, அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு நாலு பொண்ணுங்க அப்படின்னும் போது கொஞ்சம் இழுத்தம்னா அது தப்பாக கன்வே ஆகுதுல்ல. எனக்கு ஒரு நாலு பொண்ணுங்க அக்கா மாதிரி யாராக இருந்தாங்கன்னா நானும் கொஞ்சம் அப்படியே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு அக்கா அந்த மாதிரி அப்படி டக்குனு முடிச்சிடணும். ஏதாவது ஒன்று சொல்லி எனக்கு ஒரு நாலு பொண்ணுங்க அப்படின்னு நான் பாரு, இப்போ பாரு, இப்போ நீ இன்னும் அதை முடிக்கல, இப்போ என்னவாத கன்வே பண்ணுறது, நான் என்ன சொல்லுவேன், நாலு பொண்ணுங்க உனக்கு பார்த்து தரணும், பார்த்து தரணும் இல்லை, விஜய் பார்த்தா இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி நாலு பொண்ணு ஏதாச்சும், அவங்க நம்பர் நான் உனக்கு அனுப்பணும், நம்பர்லாம் வேணும், நாலு வார்த்தை பெருமையாக பேசினா போதும், நாலு வார்த்தை அந்த மாதிரி நாலு பொண்ணுங்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி விஜய் தம்பி ஒரு பையன் நல்லா பண்ணுறான் அப்படின்னு சொல்லணும். இப்போ இதில் கூட ஒரு நாலு பொண்ணுங்க யாராவது பார்த்துருப்பாங்க, நாலு பொண்ணுங்களா தம்பி நல்லா பண்ணுறான், நல்லா பண்ணுவான், அதே நாலு பொண்ணுங்க, அதே நாலு பொண்ணுங்க தான் போதுமா, நாலு போதுமா, தெரியும் கேப்ப, நீ விட்டா கேப்ப, நீ ஐயோ கேப்ப, நீ இப்படி வேணும் அப்படி வேணும் கேப்ப, அதெல்லாம் வந்து அடுத்து பிரணிக்காவா, பிரணிக்கா ஹக்கெல்லாம் கேட்குறாங்க,
எஸ்கே அண்ணா கேட்டா கொடுக்க மாட்டீங்களா அந்த மாதிரி. நான் வந்து உங்களுக்கு எப்படி எஸ்கே ஒரு பெரியாலும் எனக்கு வந்து ஐயோ நீ அது சொல்லாத இந்த மாதிரி நீ எத்தனை கட்டி பிடிச்சிக்க என்ன பண்ணிக்க நீ அதை மட்டும் சொல்லாத. எஸ்கே அண்ணா எப்படி ஏகே என்ன எப்படி அவர் எங்கேயும் இருக்காருவா நம்ம அது கணக்கே கிடையாது திரும்ப ஆரம்பிக்காத அதை விட்டுரு. அவர் நமக்கு லெஜண்ட், அவர் நம்ம ரெண்டு பேருமே ஒரு குரு சரியா. இப்போ ஒரு லெஜண்ட் புதுசாக வர்றாரு. எது லெஜண்டு அந்த? ஆமாம் அவர் தலைவன், தலைவன் தலைவன் கிரேஸ். அவர் படத்துக்கு ரொம்ப வெயிட்டிங் நாங்களாம். அந்த அச்சச்சோ கடல் பொங்குச்சு அந்த பாட்டு வேறு ஃபுல்லாக மைண்டில் எல்லாருக்கும் ஓடினது. அந்த பாட்டுலாம் தேட்டரில் போய் சட்டையை கட்டி ஆடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். சிங்கிள் சிப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, இதை பே பண்ணுறேங்க நீங்கள்.